ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ வந்து என்ன ரிலீஸாக இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் கேப்பிட்டல், அதாவது நம்ம மணி ஹெஸ்டோட சீசன் 5 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சீசனை பற்றி பார்க்கும்போது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் மைக்கில், ஸோ கொஞ்சம் ஆடியோ மட்டும் பேர் பண்ணிக்கிங்க. ஸோ வந்து ஒரு சீசனை பிரேக் பண்ணி விடுறது வந்து அப்படி செம்ம காண்டாகனு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்துருப்போம், லூசிஃபர் அப்படின்னாங்கிறது, அது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆனால் 6 எபிசோட் தனியாக விட்டுருப்பாங்க, அது வந்து அப்படியே வெறி ஏறும். டே 6 எபிசோட் பார்த்துட்டு டே அடுத்த போல் இப்போலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி காண்டாகனு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே எரிச்சலை வந்து இதில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஐயோங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. டே இப்போயும் ரிலீஸ் ஆக வேண்டியதுங்க, ஆக்சுவலாக அது ஏப்ரல் மாதமே வர வேண்டியது. இப்போ கூட்டம் வந்து செப்டம்பரில் பார்த்து டிசம்பரில் பார்த்துன்னு போட்டுட்டு இருக்காங்க. என்னத்த பண்ண, சரி அதை விடுங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே வந்து நல்ல ஒரு சில விஷயம் புரிஞ்சு. என்னன்னா வந்து நம்ம ப்ரொஃபஸர் பிடிச்சிட்டாங்க, அங்கிட்டு இருக்கேன் வந்து உள்ள ஆர்மி அனுப்பி கொல்ல போகிறானுங்க. ஸோ ஆர்மி அனுப்பி நேராக சண்டைக்கே போகிறானுங்க அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. ஆனால் இதில் வந்து லைட்டாக கேம்ப் ஃபிளா பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ்கார நம்ம பிரெண்டாக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி, அவங்க எப்படி ரொமான்டிக்காக சுற்றின போட் சீன்லாம் காமிச்சிடானுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு லீக் டிசின் மாதிரி ஒன்று வந்துச்சு தெரியுமா, எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லீக் டிசின் பார்க்கும்போது வெளியே ப்ரொஃபஸர்னு ஒரு ஆள்கிட்ட பேசியிருக்கான், அதாவது தேர்ட் கை அப்படிங்கிற மூணாவது மனுஷன் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டோமா. சார் பார்த்துக்கப்போ ரைட், அவன் தான் வரப்போகிறான். ட்ரெயினில் இல்லைங்க, காம்பா இல்லை பாப்பா இல்லை அப்பா இல்லை, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன், கரெக்டாக அவனே காமிச்சாயன். ஸோ ஓவரால் வந்து இதுதான் நடக்க போகுது, எனக்கு தெரியும் தெரியும் இதுதான் நடக்க போகுது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மணி ஹேஸ்டா அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப ஹைப்பாக க்ரியேட் பண்ண சீரீஸ் கிடையாது. பட் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய சீரீஸ். பட் அந்த ஹைப்போட பார்க்கும்போது ஒருத்தர் தான்ப்பா வெயிட் பண்ணலாம்ப்பா இன்னும் 1 மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது ரிவ்யூ வந்தால் பார்க்குறேன், மூவிஸ் இருக்கா, வேறு என்ன மூவிஸ் இருக்குது, 2 படம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை ரிவ்யூ பண்ணும்போது பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டடப்பா பாய்.